வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோசையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள், குயிக்காகவே பண்ணிடலாம். பாருங்கள் மேலே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க பந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக நீல வாக்கிலே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லியலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா தோலை எடுத்துட்டு சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். தண்ணியில் போடலாம், கருத்து போயிட்டு கலர் மாறிடும். தண்ணியில் போட்டு வச்சுருந்தது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நீங்கள் இடியப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இல்லை மசாலா வாசனைக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காய்கறிகள் தான் நிறைய இருக்கணும், மாவு குறைவாக தான் இருக்கணும். இப்போ நான் கலந்து விட்டுட்டேன், தண்ணி சேர்த்துடக்கூடாது ஜாஸ்தி. அது மாதிரி கையால் தெளித்து விட்டுக்கோங்க. நமக்கு முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்துலேருந்துமே நமக்கு தண்ணி விட்டு வரும், உப்பு சேர்த்து கலக்கும்போது. அதனால் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அதை மொத்த மாவுக்குமே இந்த கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருந்தேன். பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம கலக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது லேட்டாச்சுன்னா நமக்கு அந்த உப்புலேருந்து தண்ணி விட்டு வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலக்கும்போதே அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு உடனே போட்டுடணும். இப்போ நீங்கள் இதை சின்ன சின்னதாக அந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டும் போட்டுக்கலாம், பக்கோடா மாதிரி உதிர்த்து விட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டிட்டு தான் போண்டா மாதிரி போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் போண்டாவுக்கு மாவு ரெடியாக இருக்குது. நான் இப்போ அடுப்புலேயுமே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதே மாதிரி சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் உருட்டிட்டு போட்டுக்கிறேன். ரொம்ப நீங்கள் உருட்டி போடும்போது டைட்டாக உருட்டக்கூடாது, லேசாக உருட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளே எல்லாமே நல்லா வெந்துட்டு மொறு மொறு நூறு. நீங்கள் டைட்டாக உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு முழுன்னு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காய்கறிகள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம சேர்த்துருந்தால் மாவு குறைவாக தான் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் இது வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. எண்ணெயில் பபுள்ஸுமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பாருங்கள் மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.